ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வேகம் அகாடமி அண்ட் கரியர் கைடன்ஸ்லேருந்து எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உடனுக்குடிய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைனிங் இன்ஜினியரிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மைனிங் இன்ஜினியரிங் கோர்ஸில் என்னென்ன டிகிரிஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றது, அதுவும் இல்லாமல் ஸ்கோப் என்ன இருக்குது, அதோட எலிஜிபிள் என்னென்ன, எவ்வளோ சேலரிஸ் இருக்கும் அப்படின்றத பொறுத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாங்க, ஓகேங்களா? பிடெக் பிஇ இது ரெண்டுத்துலேயுமே நம்ம மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது. இது வந்து 4 இயர்ஸாக இருக்குது. ஒரு ஒரு இயருக்கும் 1.1 லேக் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் காலேஜ் தான் டாப் காலேஜில். இது வந்து 1 இயருக்கு மேக்ஸிமம் 3 லேக் வரையும் இவங்க வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா? இது எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது எது ரிலேட்டடாக, இது எதுக்காக இது பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் படித்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்ஸ் டெக்னாலஜியில் ஏர்த்தில் இந்த சில்வர், அயன், பெட்ரோல், காப்பர், சில்க், மெட்டல்ஸ் அண்டு கோல்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம மண்ணாக கிடைக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக ஒரு பொருளாக நம்ம எடுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? அது மோஸ்ட் பப்ளிக் கேர்ள்ஸ் வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நம்மளால் போய் அங்கே ஸ்டே பண்ணவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே, 10 கிலோமீட்டர் சொல்ல முடியாது, அதிகபட்சமாகவே டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதுவும் செப்பரேட்டாக ஒரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தாங்க இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட ஹை கோல்டாக இருக்கட்டும், ஹை ஹீட்டாக இருக்கும், எல்லா டெம்பரேச்சருமே நம்ம பாடிக்கு வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். பாய்ஸ் ஈக்குவலுக்குமே சொல்லிகிட்டு இருக்கேன். 10 to 14 hours வந்து இந்த ஒர்க் ஹவர்ஸ் வந்து இருக்கும். ஒர்க்லோட் பார்த்திங்கன்னா வெரி ஹையாக தாங்க இருக்கும். அது இல்லாமல் இந்த ட்ரில்லிங் சவுண்ட்லாகவே ஹையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஹெட்டேக் வரும், ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி உள்ளவங்களாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க. பாய்ஸ் ஜாயின் பண்ணாலுமே அவங்களோட ஹெல்த் ஃபிட் வந்து நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்சனாலிட்டி பர்சனாக இருக்கணும். எது பார்த்தாலும் சோர்ந்து போகிறது, ரொம்ப டயர்டாகிறது, ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல், ஃபிட்னஸ் இல்லாமல், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத, குவாலிட்டி இல்லாத பர்சன் யாருமே அந்த சைடு போகாதீங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வெல்னஸ் இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் மட்டும் போய் ஜாயின் பண்ணி இதை படிங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒர்க்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, எதுவும் கேரண்டி சொல்ல முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சேலரி பேஸஸும் இருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒர்க் அவுட் போடுறீங்களோ அதை விட அதிகமாகவே உங்கள் சேலரி வந்து ஹையாகவே இருக்கும். ஒர்க்கும் ஹையாக இருக்கும், சேலரியும் ஹையாக இருக்கும். இதோட ஃபீஸு, ஃபீவரு, கோல்டு இந்த மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி வர்றவங்க, எனக்கு எது எடுத்தாலும் இந்த மாதிரி உடனே ஆகிடும், அலர்ஜி இருக்கும், இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு உள்ளவங்களாம் அந்த சைட்லாம் போக வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டருக்கிட்ட இரத்துக்குள்ளார மண்ணோ கல்லோ வருமா வராதான்னு உடைக்கிற அளவுக்கு எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட மெயின் மெயின்டெனன்ஸு எல்லாம் பார்த்துக்கிறது. நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கணும், நல்ல குவாலிஃபிகேட்டடாகவும் இருக்கணுங்க. அந்தளவுக்கு நம்ம இருந்தால் மட்டும்தான் அதில் போய் நம்ம பண்ண முடியும். இது சாம்பிளுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில் இருக்குது, பெங்களூரில் கோலார்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸில் இருக்குங்க. இது எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டாடா, டெனிகோ, ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஒரு மைனிங் கம்பெனிங்லாம் இந்த ப்ராசஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? அந்த ஓஎன்ஜிஎஸ், அந்த ஐஓசிஎல் இதெல்லாம் ஆயில் பிஸ்னஸ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது நம்ம சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஜினியரிங். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தெரியாமல் ஜாயின் பண்ணி படித்து நீங்கள் எல்லாம் கான்ஃபிடென்ட்டோட பண்ணிட்டீங்க, உள்ளே வந்து உங்களால் எதுவும் முடியல, அந்த ஒர்க்கை பார்த்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்றப்போ, அவங்க வந்து அப்படியே நம்ம லைஃப் போயிடுமா அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க. அவங்க கொண்டு போய் நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக நம்மளை மாற்றி விட்டுருவாங்க, ஓகேங்களா? இது படித்தா கண்டிப்பாக பெனிஃபிட் தான் இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. பிடெக்கில் மோஸ்ட் பப்ளிக் கேர்ட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து பேசிக் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மைனிங் எக்ஸாமாகவே போயிட்டுருக்கு. கேர்ட் எக்ஸாம் வந்து ஒரு மைனிங் எக்ஸாமே போ அது நம்ம பண்ணோம்னா அதோட மார்க்கை பொறுத்து நம்ம எந்த ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு இதுவே ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஜாயின் பண்ணுறப்போ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? பிடெக், எம்டெக்லாம் படிக்கிறப்போ, இப்போ வந்து நம்ம பிடெக் படிச்சுட்டு நம்ம எம்டெக் படிக்கணும்லாம் நீங்கள் திங்க் பண்ண,
நம்மளோட ஒர்க்கை பொறுத்து தான் சேலரி பேஸஸ் ஹை அண்ட் லோவாக மாற்றும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணால் போதுங்க, டிகிரிக்கெலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா அலவன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.